கோரக்பூர்ல எல்லாமே வரும். டீயா, டீ கடை மட்டும் இருக்காது ஓகேவா? இந்த கப்பு வந்து டீ குடிச்சுருவாங்கன்னா ரெண்டு பிஸ்கெட் வைப்பாங்க. அது ஃபார்ட்டி எதுக்கு யாரா கேட்டா பிஸ்கெட் நம்ம கேட்டா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலில் நம்ம எங்கே இருக்கோன்னா வந்து நம்ம டீ பாய் ஷாப்புக்கு வந்தாச்சு. அவர் வந்து நம்ம டீ கடை நம்ம வைப்பில் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டீ கடைக்கு மட்டும்தான் நீங்கள் அப்பாவா? ஓ, நைஸ் டு மீட் யூ சார். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யானாவோட அப்பாவா, ஐஸ் பிரேக் சார். ஸோ சார், கடையில் ஏதாச்சும் ஸ்பெஷல் ஐட்டம் என்ன சொல்லுங்க? மேக்பஸ் அப்புறம் எல்லாமே வா. ஸோ நிறைய ஸ்பெஷல் பிஸ்கெட்ஸாக இருக்குது. நான் அப்படியே உங்களுக்கு அப்படியே மான்டேஜ் மாதிரி கீழே ஒன்றுனா ஒன்றுனா காட்டுறேன் ஓகேவா? நிறைய பேர் இங்கே பண்ண மிஸ்டேக் என்ன தெரியுமா, கடை லொக்கேஷன் போட மாட்டீங்க. நான் வந்து அஞ்சு வீடியோ பார்த்துட்டு ஏதோ ஒரு வீடியோவில் மட்டும் கடை லொக்கேஷன் போட்டிருந்தீங்க. இதுக்கப்புறம் யாராச்சும் இங்கே வரீங்க, ஏதாச்சும் ஸ்டோரி போகிறீங்கன்னா மறக்காம கடை லொக்கேஷனை வந்து இது பண்ணிட்டு போறீங்க ஓகேவா? அந்த இதே டீ சாப்பிடுதான். ஏன்னா நம்ம இங்கே டே பார்த்தியா டீ தான். ஸோ டீ கவர் பண்ணணும் போக முடியாதுல. ஸோ அதில் ரெண்டு டீ சொல்லியிருக்கேன். என் கூட வந்தவங்களுக்கு ஒரு டீ, எதுக்கு ஒரு டீ? அவங்க வந்து எப்பயும் போல ஸ்ட்ரைட் டைப் ஃபேஸ் காட்ட முடியாது. அவங்க வந்து கேமரா மட்டும் நான் ஹோல்ட் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ சந்தோஷம், கேமரா மேனாச்சு வராங்களா நமக்கு சந்தோஷம். ஸோ அந்த டீ சொல்லிட்டேன். அந்த டீ ரிவ்யூ வைட்டிங் பண்ணி ஓகே, டீ ரிவ்யூ அந்த ஸ்ட்ரைட்டாக வரும். எங்களுடைய ரிலேஷன் இதுக்கும் இதுக்கும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் 20 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்தேன் இந்த டீ கடை. ஏன்னா நாமளும் நார்மலாக ஒரு டீ லவர்ன்றது நம்ம ஆடியன்ஸ் நார்மலாகவே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாத ஒரு தெரிஞ்சவங்க நான் நார்மலாகவே டீ வந்து ட்ரிங்க் பண்ணி பழப்பு ஓட்டிட்டு இருக்கேன். ஒரு சாதாரண பையன். ஸோ அப்படி போயிட்டு இருக்கப்ப நம்ம அண்ணன் வந்து இந்த மாதிரி டீ கடை ஓப்பன் பண்ண சொல்லிட்டாங்க. சோசியல் மீடியாலாம் பார்த்தேன். அதுவும் ஒசூர்ன்ற போது நம்ம ஏரியாடா, ஏன்னா அடிக்கடி நான் அந்த ரொம்ப வந்து போவேன் சில விஷயமா. ஸோ அதனால இப்படி பார்க்குறப்ப ஓகே, நம்ம ஏன் கவர் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் ஒரு கிரேட்டராக வந்து ஒரு கடை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. பிஸ்னஸ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய ஸ்டெப் தான். ஸோ அதனால் வந்து ஏன்னா ஜெகன் நான் நம்ம தெரியும் நினைக்கிறேன், பீங் ஜெகன் வந்து ஒரு ஷாப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாரு, பிஸ்னஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அதே தான் பார்க்குறப்ப, வெளியிருந்து பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக தெரியும் அவங்களுக்கு என்னப்பா ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. பட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. ஸோ இதெல்லாம் தாண்டி நான் டீயை வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன் ஓகே. நார்மல் டேஸ்ட் மாதிரி இல்லை. ஏன்னா இப்போ நமக்கே தெரியும் டீ கடை வந்து நிறைய பிரான்சஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு பிரான்சஸ்க்குமே ஒரு டேஸ்ட் இருக்கும் ரைட். ஸோ அதே மாதிரி இந்த டீக்குமே வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கு. இதனால் வந்து கம்பேர்லாம் பண்ண முடியாது. பட் இந்த பிரான்சஸ் தண்ணி ஒரு டேஸ்ட் வந்து எனக்கு நல்லாவே கிளியராக தெரியுது. பிரான்சஸ் நான் சும்மா பேச்சு சொல்லணும்னு சொல்ல, நீங்கள் யாராச்சும் இங்கே ட்ரிங்க் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு டேஸ்ட் தெரியும். கடை லொக்கேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஓகே. இப்போ நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்து நான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம கிளம்பி நம்ம வேறு ஏரியாவுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதெல்லாம் ஆர்டர் பண்ணோம், 5-star வந்து சாப்பிடலாம்னு ஆர்டர் பண்ணோம். நம்ம கூட வந்து ஃப்ரெண்ட் வந்து ட்ரீட் வைக்கிறாங்களாமா, ஏன்னா நம்ம சேனல் வந்து 300K வரப்போகுது. யாஸ், ஃப்ரீ செலிப்ரேஷன் ரைட், ஃப்ரீ செலிப்ரேஷன். ஸோ அதனால தான் வந்து அதுவுமே இந்த வீடியோவில் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக சில ரேட்டிங்ஸ்லாம் நான் சாப்பிட போகிறேன். அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம சூரியானா கடையில் வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது ஒரு முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், அவங்க டீ வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுட்டுருக்காங்க. 10 ருபீஸ், 15 ருபீஸ், 20 ருபீஸ் குவான்டிட்டி. ஸோ அது நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்க்காத ஒரு ஐடியாவாக, நான் எங்கேயும் பார்க்கல பட் நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்கலாம். நல்லா இருந்துச்சு இந்த டீ குவான்டிட்டி, கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேட் ப்ரைஸ் அப்படின்னு நல்ல சூப்பரான ஒரு ஐடியா எனக்கு தெரிவிக்கும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 1 மந்த் பேக் நம்ம ஒரு மேரி ஷாப் போயிடுவேன். கடை பேர் காஃபி கஃபேன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டு வந்தேன். ஒரு டீ காஃபி எவ்வளோன்னு கேட்டால் 49 ருபீஸ் ஆகும். ஒரு
இந்த கப்பு வந்து டீ கொடுத்துருவாங்களா ரெண்டு பிஸ்கெட் வைப்பாங்களாம். அது 40 எதுக்கு யாரா கேட்டா பிஸ்கெட் நான் மட்டும் கேட்டேன்னா ஒரு ஒரு சாதாரணமான ஒரு பீப்புள் வந்து ஒரு மினி கிளாஸ் குடிச்சிட்டு போனால் தான் வருவோம். நீ அவங்ககிட்ட சம்மந்தமான 50 rupees எதுவும் கலெக்ட் பண்ணுற, பட் இங்கே அப்படி இல்லை. அது இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான உண்மையாக ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா பக்காவாக இருக்குது. சீரியஸாக சொல்லணும்னா அண்ட் மேபி அவங்களாம் அந்த வீடியோ பார்ப்பாங்களே இல்லை கூட எனக்கு தெரியாது. பட் நார்மலாக ஒரு டீ லவராக நான் இந்த பக்கம் வந்தப்பேன், ஓகே நான் கடையில் நான் வ்ளாக் பண்ணணுன்னு நினச்சேன். அப்புறம் வந்து சம்சா சாப்பிட்டேன், சம்சாவும் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்தாங்க, அவங்க அவங்க கடை ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயமா, அது வந்து சுக்கு காஃபி மாதிரி மிக்ஸ் ஆகி ஒன்று இருந்துச்சு. அது எக்ஸாக்டாக நேம் தெரியல, பட் நல்லா இருந்துச்சு. அதுவும் ப்ரைஸ் வைஸ், டேஸ்ட் வைஸ், குவான்டிட்டி வைஸ் எல்லாமே வந்து பக்கா மறுபடி செம்மையாக இருக்குது. திருத்த முடியாது உங்களெல்லாம், ஏன் பிரியாமல் ஏன் கை. ஸோ சூரிய அண்ணனுக்கு ஆல் த பெஸ்ட் அண்ணே, வாழ்த்துக்கள். வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போய் போயிருக்கீங்க, பெரிய முயற்சி. அண்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களை சப்போர்ட் பண்ணி ஆதரிக்கும் நம்மளுடைய நம்மளுடைய இந்த மாதிரி பார்வையாளர்களுக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. இப்போ நான் வந்து சிக்கன் ரைட்டா ரைட்டா கொஞ்சம் போடுவோம். இப்போ நான் வந்து சிக்கன் ஃப்ரைஸ் நம்ம வந்து சிக்கன் ஃப்ரைஸ் சாப்பிட்றேன். இவர் பாருங்களேன், சோட்டா பீம்ல ஒருத்தர் வருவார். கோலக்பூரில் எல்லாமே வரும். டீ டீ கடை மட்டும் இருக்காது, ஓகேவா? இது வேற ஒரு டீ கடை, வெளியே டீ ஆத்திர அங்கிள் இவர். ஆளும் மூஞ்சோ திருட்டு தயவலி மாதிரி இருக்காரு பாருங்களேன். ஆனால் இவர் டீ கடை, இவர் டீ மாஸ்டரு. ஆளும் தொப்பையும் நெஞ்சு காமிச்சிக்கின்னு சோட்டா பீம் இருக்கான அறிகுறி இது, காக்கி கலர். ஓகேங்களா, பாருங்க செம்மையாக இருக்கு பார்த்தீங்களா. நம்மள டீ ஆத்திர டீ பாருங்க, டீ எங்கேருந்து வருது, டீ அங்கிருந்து மேல டீ எங்கே வருது, அடுத்து என்ன வேணும் அடுத்தினா வேணும் ரெடி ஆச்சுன்னு இருப்பிய சாப்பாடு ஐட்டம்னா வேணும், ஃபிஷ் வேணும். பார்த்தீங்களா, வீட்டுக்கு போகிற ஐடியாவே இல்லை, ரோட்லேயே சாப்பிட்டுட்டு. ஃபைனல் டச்சாக நம்ம வந்து இப்போ ஒரு ஜூஸ் கொண்டு குடிச்சிட்டு போக போகிறோம், டைம் ஆகிடுச்சு. வீட்டுக்கு போகணும், ஃபிஷ் ஃபிஷ் சாப்பிட்டுனா பண்ண போகிற நீ, வீட்டுக்கு போகிற ஐடியா இல்லையா, ஃபிஷ் வீட்டுக்கு போ, டைம் ஆகுது. மீன் மார்க்கெட் நிலவில் நாங்கள் டீ கடைக்கு போகிறப்ப என்ன ரோல் சிக்கன் வாங்கி கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாக் முடிய போது இன்னும் ஒரு வெஜ் ரோல் வாங்கணும், வெஜ் ரோல் வாங்கி இங்கே சன்மானமாக ஒருத்தருக்கு கொடுக்கணும். ஏய் ஏய் நான் பார்த்துன்னே இருக்கிறேன், கோவம் வராது எனக்கு, மோஸ்ட்லி கோவம் வராது எனக்கு. கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கேன் அது எனக்கே தெரியாது. சரி ஓகேவா, சும்மா தொடர்ந்து பேக் டு பேக் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன், ஓகேவா? அண்ட் இந்த நேரத்தில் விஜய் சித்து ஸ்குவாட் கண்டிப்பாக யாராச்சும் வீடியோ பார்த்துட்ருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நார்மலாக நம்ம ஆடியன்ஸுக்கு ரொம்ப நன்றி, ஓகேவா? நான் இப்போ சாப்பிட்டு முடிச்சு நானும் கிளம்பணும், இங்கே ஒருத்தர் கூப்பிட்டு போயிட்டு ரேபிடோ பாயாக கூப்பிட்டு மாதிரி எப்படி ஒருத்தர் வீட்டில் ட்ராப் பண்ணணும். வீடியோ ஷூட் பண்ண ஆள் இல்லை, என்ன பண்ணுறது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது விட விஷயம் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணி. பக்கத்தில் இருக்கிற மனுஷன் டம்மால் தட்டுங்க, பேக் டு பேக் எல்லா வீடியோஸுமே வந்துட்டுருக்கு. எல்லா டேட்டிங்கோ பொண்ணு கிடைக்க மாட்டேது, என்ன பண்ணுறது? ஓகே ஃப்ரெண்ட் யாராச்சும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஸ்கூலில் இருக்க பொண்ணுங்களை எல்லாரையும் டேட் பண்ணு, நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இவ்வளோ இந்த வீடியோ முடித்து ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். ஸ்டோரி ஸ்டோரி இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போ, டேட்டிங் கேர்ள்ஸ் நீடட் ஃபார் டேட்டிங். ஏ சீ, நான் அந்தளவுக்கு சீப்பாலாம் ஒன்றும் இல்லை, அந்தளவுக்கு நான் சீப்பாலாம் ஒன்றும் இல்லை, ஓகேவா? நான் வந்து சும்மா ஜஸ்ட் ஃபார் கண்டென்ட்காக டேட்டிங் ஜேகே கோட் பேசுற மாதிரி பேசிட்டு ஜேகே கொடுத்ததுமே சாப்பிட்டு கம்முன்னு வீட்டுக்கு போகணும். எது எவ்வளோ ஆகும்? ஓகே ஏ அவ்வளோதான், கேட்டா பை.